Hi friends, இன்னைக்கு நம்ம பைத்தான்ல பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்ல இருந்து நம்ம எப்படி அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸை நம்ம பாப் பண்ணி வெளியே எடுக்கிறது அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். ஜஸ்ட் நம்ம அதை பாப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணாலே நமக்கு வந்து அந்த எலிமெண்ட்ஸ்லாம் நமக்கு வந்து வெளியே வந்துடும். ஸோ அது எப்படி நம்ம ப்ரோக்ராம் பைத்தானில் போடுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடில் அப்படின்றத ஓப்பன் பண்ணிக்கிறோம். ஸோ ஐடில் பைத்தான் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் என் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ஒரு நியூ ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடும். ஸோ நியூ ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ் அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ வெல்கம் டு டியூட்டர் ஜோஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ப்ரோக்ராமோட டைட்டில். ஸோ ப்ரோக்ராமோட டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பிங் எலமெண்ட்ஸ். ஸோ அதை அதை நான் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ பிரிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டபுள் கோட்ஸில் பாப்பிங் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் அ லிஸ்ட் அப்படின்றத நான் கொடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நம்ம ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்தேன் அப்படின்னா நான் வந்து மார்க்ஸ் அப்படின்றத போட்டு நான் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ மார்க்ஸ் அப்படின்றத நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ க்ரியேஷனில் பார்த்தோம் அப்படின்னா டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் வந்து ஒரு 78 கமா தென் அகைன் டபுள் கோட்ஸில் 89 தென் கமா டபுள் கோட்ஸில் 45 தென் 77 நம்ம எல்லாமே வந்து நம்ம டபுள் கோட்ஸில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா. 77 கமா அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 90 அப்படின்னு ஒரு நான் ஒரு 5 வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வேல்யூஸ்லேருந்து நம்ம எப்படி ஒவ்வொரு எலமெண்ட்டாக நம்ம பார்ப்போம். இப்போ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 45 நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதோ அதோட வேல்யூ ஸோ 0 1 2 ஸோ 2 அப்படின்னு கொடுத்தோம்னா நமக்கு அந்த 45 அப்படின்றது நமக்கு பாப்பாய் வெளியே வந்துடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம் அப்படின்னா நான் வந்து பிரிண்ட்டில் போயிட்டு என்ன என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ பிரிண்ட்டில் MARKS ஸோ மார்க்ஸ் டாட் POP தென் இதோட பேரான்தசிஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நம்ம எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்றத கொடுக்குறேன். தென் ஃபைலை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ 0 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு அந்த மார்க்ஸில் இருக்கிற 0 இண்டெக்ஸில் இருக்கிற நம்ம வேல்யூ வந்து 78 அப்படின்றது நமக்கு வந்து பாப்பாய் வெளியே வந்துடும். ஸோ அதை வந்து நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபைல் நான் சேவ் பண்ணிக்கிறேன். அதில் பார்த்தா POP.py ஸோ அதாவது பைத்தான் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். எஃப்ஐ கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு ரன்னாகும். ஸோ பாப்பிங் எலமெண்ட்ஸ் ஃப்ரம் லிஸ்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 78 அப்படின்றது பாப் ஆகிடுச்சு. தென் பாப் ஆனதுக்கப்புறம் நமக்கு என்ன எலமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நமக்கு தெரியணும் இல்லைங்களா. ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த பாப் மார்க்ஸ் அப்படின்றத நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ பிரிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா MARKS ஸோ மார்க்ஸ் அப்படின்றத நான் கொடுத்துக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் எடுத்து கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸோ நான் அதில் பிஃபோர் லிஸ்ட்டையும் நான் வந்து ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். ப்ரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா MARKS தென் ரன் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் நமக்கு 78 89 45 77 90 அப்படின்றது நமக்கு 5 வேல்யூஸ் இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 78 நான் பாப் பண்ணியாச்சு. ஸோ 78 அப்படின்றது நமக்கு லிஸ்ட்லேருந்து நமக்கு வெளியே வந்துடும். ஸோ அதுமாதிரி ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 89 45 77 90 அப்படின்ற வேல்யூஸ் இருக்குது. சப்போஸ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 77 அப்படின்ற வேல்யூ வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கவுண்டிங் தான் நம்ம வந்து எடுத்துக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 0 1 2 ஸோ நமக்கு இப்போ ஸோ 2 வேல்யூ நமக்கு வேணும். தென் அகைன் நம்ம இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறோம். ஸோ காப்பி பண்ணிவிட்டு தென் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இப்போ செகண்ட் வேல்யூ வேணும். ஸோ செகண்ட் வேல்யூ நம்ம வந்து பாப் பண்ண போகிறோம். ஸோ பாப் பண்ணிவிட்டு அகைன் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த வேல்யூஸ் ஸோ ரிமைனிங் இருக்கிற வேல்யூஸை நான் வந்து ப்ரிண்ட் பண்ணுறேன். ஸோ ப்ரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா MARKS ஸோ மார்க்ஸ் அப்படின்றத ப்ரிண்ட் பண்ணிக்கிறேன். தென் இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 77 அப்படின்ற வேல்யூ நமக்கு வெளியே வந்துடுச்சு. ஸோ ரிமைனிங் இருக்கிற 3 வேல்யூஸ் நமக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான இடத்துல நம்ம வந்து நம்ம எலமெண்ட்ஸை நம்மளால் பாப் பண்ணி வெளியே எடுத்துக்க முடியும். இந்த மாதிரி அட்வான்ஸ்டு கோர்ஸோட வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.tutorjoes.com விசிட் பண்ணுங்கள். தென் யூடியூப்பில் டியூட்டர் ஜோஸ் அப்படின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.